கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குளித்தறை மறை மாவட்டத்தின் தேனருவி மீடியா வழியாக உள்ள அனைவருக்கும் இறை ஆசீர்வதித்தாக்குகின்றோம். நம் வாழ்விலே வளர்ச்சி என்பதை எதை மையப்படுத்தி அளவிடுகின்றோம்? நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களையும் பொருள்களையும் வைத்து நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்பதை நிர்ணயிக்கின்றோமா? இல்லை, நம்முடைய பதவிகளையும் பெயர்களையும் புகழையும் அதனுடைய அளவுகோலாக கொண்டிருக்கின்றோமா? இல்லை, நம்முடைய படிப்பினையும் நாம் பெற்றிருக்கின்ற அறிவாற்றலையும் என்னுடைய வளர்ச்சியாக நினைக்கின்றேனா? எதுவானாலும் இறை ஞானத்தை பெறுகின்றதே நம்முடைய வளர்ச்சியாக இருக்கிறது என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசுவினுடைய அந்த நாசரேத்தூர் நற்செய்தி அறிவிப்பு, எசாயா சுருளேட்டிலிருந்து அவர் வாசித்த அந்த செய்தியை கேட்ட மக்கள் தங்களிடத்திலே இருந்த ஒரு அளவுகோலால் இயேசுவை மதிப்பிடுகின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை மனித ஞானத்தை கொண்டு அளவிடுகின்றார்கள். இயேசுவினுடைய ஞானத்தை மனித ஞானம் கொண்டு, மனித அறிவை கொண்டு, இயேசுவினுடைய வார்த்தைகளை மனித அறிவை கொண்டு முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது இறை ஞானம், மனிதனுடைய அறிவு அல்ல என்பதை இன்றைய முதலாவது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மனித நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருப்பது மனித அறிவு அல்ல, மாறாக இறை ஞானமே. இறைவனுடைய வார்த்தைகளை நாம் தெளிவுற புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் நமக்கு தேவைப்படுகின்றது. நாசரேத்து மக்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதபடியாக அவருடைய மனித அறிவு தடுக்கின்றது. இன்று நம்மில் பல நேரங்களிலே இறை வார்த்தையை கேட்கின்றோம், ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வாக்க வேண்டுமென்றால் நம்மிடத்திலே பல்வேறு தடைகள் வந்து முன்பாக நிற்கின்றன. இயேசுவினுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக மாற்ற முடியுமா? நான் எப்படி இதை முழுமையாக கடைபிடிப்பது என்று பல்வேறு சவால்கள் நம் மத்தியிலே இருக்கின்றன. இயேசு இந்த சவால்கள் அனைத்தையும் எதிர்த்து நிற்கும்படியாக இன்று நம்மை அழைக்கின்றார். அந்த எதிர்த்து நிற்பதற்கு அடிப்படையாக அவர் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். நாசரேத்து மக்கள் அதிசயத்தையும் அற்புதங்களையும் கண்டாலே நம்புகின்றபடியான ஒரு உலக ஞானத்தை, உலக அறிவையே தங்களுடைய சிறந்த ஒரு அளவுகோலாக கொண்டிருந்தார்கள். இன்றும் நாம் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் கடவுள் செய்தால்தான் நான் நம்புவேன் என்ற ஒரு அளவுகோலை கொண்டிருக்கின்றோமா என்றால் நம்முடைய நம்பிக்கையை நாம் இன்று கேள்வி கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். கடவுள் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை வெறும் அதிசயத்தை அற்புதங்களை கண்டால் மட்டும் நம்புகின்றபடியாக அமைந்துவிடக்கூடாது. மாறாக கடவுளுடைய வாக்குறுதியில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்று வாக்களிக்கின்ற அந்த யூபிலி ஆண்டினுடைய வார்த்தையை கடவுள் நமக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் கொடுத்திருப்பதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேறும்படியாக நமக்கு வாக்களித்திருக்கின்ற ஒவ்வொன்றும் நிறைவேற்றுவதற்கு வல்லவர் என்பதை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்ற வேளையிலே நாம் வேண்டுகின்ற அனைத்தும் நிறைவேறும்படியாக அவர் ஆசையை பொழிகின்றார். நாசரேத்து மக்கள் நம்பவில்லை, அதனால் ஆண்டவரால் எதையும் செய்ய முடியவில்லை. நாம் நம்புகின்றோமென்றால் கடவுளால் எல்லாம் நம் வாழ்வில் செய்ய முடியும் என்பதை நற்செய்தியுடைய ஆசிரியராக கடவுள் தருகின்றார். இறைவனுடைய ஆசிரியை முழுமையாக பெற்றுக்கொள்ள இறை நம்பிக்கையிலே வளருகின்ற இறை அறிவை வேண்டி இந்த ஜெபங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தெய்வமே, உலக அறிவின்படி மட்டுமே நாங்கள் வாழ்ந்து விடாமல் உமது ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக வாழுகின்ற வரத்தினை தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.